அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது என்னென்னா, சீனாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோரரும் கடற்படை தளபதியும் ஆன செங்கி பற்றி பேச போகிறேன். இவர் பேரை வரலாறுல செங்கின்னு செங்கோன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவரோட வரலாறை பற்றி சொல்ல போகிறேன். அடுத்து அவர் இஸ்லாத்துக்கு செஞ்ச நற்பணிகளை பற்றி சொல்ல போகிறேன். செங்கி 1371 யூனான் மாகாணத்தில் பிறந்தார். அப்போது அவர் பேர் மாஹி. அவரோட தந்தையும் தாத்தாவும் மங்கோலிய யூனான் வம்சத்தின் முஸ்லீம் தலைவர்களாக இருந்திருக்காங்க. பிறகு மிங் வம்சம் வந்தப்ப ஒரு இளவரசருக்கு அடிமையாக செங்கியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மாஹி நல்ல திறமையாக சேவை செஞ்சு இளவரசர்களோட நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவராக ஆயிட்டார். இளவரசர் மாஹி என்ற பெயரை செங்கின் மாற்றி கௌரவித்தார். செங்கி சீன பேரரசருக்கு உலகத்தை ஆராயவும் புதிய பகுதிகளில் சீன வர்த்தகத்தை நிறுவவும் 7 முக்கிய பயணத்தை மேற்கொண்டிருந்தார். செங்கி ஒரு பெரிய கப்பற்படையை உருவாக்கினார். அவரோட முதல் பயணமே 200 மேற்பட்ட கப்பல்களையும் 28,000 படை வீரர்களையும் கொண்டிருந்துச்சு. 1405 1407 வரைக்கும் அவரோட முதல் பயணம் இருந்துச்சு. அவர் இந்தியாவின் கோழிக்கோடு நகருக்கு போனார். அதன் வழியாக நிறைய நகரங்களையும் துறைமுகங்களையும் பார்வையிட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் வர்த்தகத்தையும் ராஜதந்திர உறவுகளையும் ஏற்படுத்தி கொண்டார். அவர் நிறைய இடத்துக்கு போய் வர்த்தக உறவையும் மேம்படுத்தினார். அதில் ஆப்பிரிக்காவை சேர்ந்த 25 நாடுகளும் உள்ளடங்கும். வர்த்தகத்தின் போது ஒட்டகம் போன்ற விலங்குகளையும் மற்றும் அனைத்து வகையான சுவாரஸ்யமான பொருட்களையும் கொண்டு வந்தார். மேலும் சீன பேரரசருடன் சந்திக்க பல நாட்டு தூதர்களையும் கொண்டு வந்தார். அவர் 7வது பயணத்தில் இறந்தாருன்னு நம்பப்படுகிறது. ஆனால் அதுக்கான சரியான ஆதாரம் இல்லை. அவர் பயணத்தின் போது இஸ்லாத்தை போதித்து மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்பவும் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அதற்கு ஆதாரமாக இந்தோனேஷியாவில் பாத்தாம் என்ற ஒரு தீவில் இவர் பேரில் ஒரு பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு. நான் கூட அந்த பள்ளிவாசல் போய் நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுடன் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஜசாக்கும் உல்லாஹ் ஹைரன்.